அனைவருக்கும் வணக்கம். எதை காரணம் காட்டி உன்னை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து அவர்கள் முன் தவிர்க்க முடியாத சக்தியாக நில், அதுதான் வெற்றி என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்திய தண்டனை சட்டம் 1860 அத்தியாயம் 9A தேர்தல் சம்பந்தமான குற்றங்கள் பற்றிய இந்த அத்தியாயத்தில் பிரிவுகள் 171A டு 171I இருக்குதுல்ல, இதில் கடைசி பிரிவான 171I ஐ தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், இது எவ்வாறு ஏ டு ஐ ஐ இந்த ஐ எவ்வாறு நினைவைத்துக் கொள்வது அப்படி என்பது. இரண்டு அதாவது தேர்தலில் நிற்கின்ற இரண்டு பார்ட்டிகளுக்கும் இடையே தகராறு ஏற்படுத்தும் போது காயப்பட்டு அங்க ஹாஸ்பிட்டல் ஐசி வார்டு இருக்கார், அதான் முடியுது. ஓகே, அதே மாதிரி அக்கௌண்ட் என்பதை இந்த 171I ஐபிசி என்பது அக்கௌண்ட் என்பது எப்படிலாம் ஐனா இந்தியன் பேங்க், இந்தியன் பேங்க்ல பண்றோம் அக்கௌண்ட் வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இப்பொழுது இது என்ன சொல்லுது என்பதை பற்றி பார்ப்போம். ஃபெயிலியர் டு கீப் எலெக்ஷன் அக்கௌண்ட்ஸ், தேர்தல் கணக்குகளை வைக்க தவறுதல். இப்போ நான் தான் திருவள்ளூர் சட்டமன்றத்தினுடைய சுயேட்சை வேட்பாளராக நான் நிற்கிறேன் என்று சொன்னால், நான் அதற்கான கணக்குகளை அந்த தேர்தல் சம்பந்தமான கணக்குகளை வைத்திருக்க வேண்டும். அப்படி தவறிவிட்டால் என் மீது என்ன ஈதாசா பிரிவின்படி வழக்கு பதிவு செய்யப்படும் என்றால் 171I-ன்படி. ஓகே, இது யார் செய்தால் குற்றம்? ஊவர் தான். இவ்வாறு தேர்தல் நிற்கின்ற எவரொருவரும் அந்த கணக்குகளை வைக்க தவறுகின்ற போது அதை செய்கின்ற எவரொருவரும் இந்த குற்றத்தின்படி 171I-ன்படி தண்டிக்கக்கூடிய குற்றம் புரிந்தவராகிறார். ஓகே, அடுத்து பீயிங் ரெக்வயர்ட் பை எனி லா ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ், அவ்வப்போது அமலில் உள்ள சட்டம். இது ஏன் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நடைபெறுகிறது அசம்பிளி எலெக்ஷன், சட்டமன்ற எலெக்ஷன் நடக்கும் போது இப்போ எவ்வாறு கணக்களை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இப்பொழுது நடைபெற உள்ள சட்டத்தில் சொல்லியிருக்கிறதோ அவ்வாறு. ஓகே, அல்லது எனி ரூல் ஹேவிங் த ஃபோர்ஸ் ஆஃப் லா, சட்டத்தின் ஆற்றல் பெற்ற எதனாலும், சட்டத்தினுடைய ஆற்றல் பெற்ற எதனாலும் கணக்கு வைக்க வேண்டும் சொல்லியிருக்காரோ அதன்படி. ஓகே, டு கீப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் அட் ஆர் இன் கனெக்ஷன் வித் எலெக்ஷன், தேர்தலில் அல்லது தேர்தல் தொடர்பாக செய்யப்பட்ட செலவுகளுக்கு கணக்குகளை வைக்க கோரப்பட்டிருந்து. இப்போ நான் நிற்கிறேன், நான் தானே திருவள்ளூர் சட்டமன்றத்துடைய சுயேட்சை வேட்பாளரா, தேர்தல் நிற்கிறேன், அந்த தேர்தல் சம்பந்தமாக அல்ல தேர்தலில் இருக்கின்ற செலவுகளுக்கு கணக்கு இப்படி வைக்க வேண்டும் என்று என்னிடம் கோரப்பட்டிருக்கின்றது. நான் என்ன பண்ணுறேன், ஃபெயில்ஸ் டு கீப் சச் அக்கௌண்ட்ஸ், அவ்வாறு கோரப்பட்டிருப்பது என்ன பண்ணுறேன், கணக்குகளை வைக்க தவறுகிறேன். எவ்வாறு கணக்குகளை வைக்க வேண்டும் என்று என்னிடம் கோரப்பட்டிருக்கின்றதோ அதன்படி வைக்காமல் என்ன பண்ணுறேன், அந்த கணக்குகளை வைக்க தவறுகின்றேன். அப்படி என்றால் என் மீது எந்த ஈதாசா பிரிவின்படி வழக்கு தொடரப்படும் அல்ல வழக்கு பதிவு செய்யப்படும் என்றால், இப்போ நான் தான் கேண்டிடேட் அலி லைகூஸ் அண்டர் செக்ஷன் 171I ஆஃப் ஐபிசின்படி என் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்படும் என்று சொல்லுகின்றது. ஓகே, அடுத்து இந்த பிரிவுக்கான தண்டனை என்ற எவ்வளவு என்று சொன்னால், ஷல் பி பனிஷ்டு வித் ஃபைன் மே எக்ஸ்டெண்ட் டு 500 ரூபீஸ், 500 ரூபாய் வரை நீடிக்கக்கூடிய அபராதத்தை விதிக்கலாம் என்று சொல்லுகின்றது. ஓகே சரி, அடுத்து ப்ரொசீஜர் என்ன, நான் காகனிசபிள் 2L ஷெட்யூல் 1 காலம் 4 இருக்கும். ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் பிடியானை இல்லாமல் கைது செய்ய முடியாத குற்றம். ஓகே, பெயிலபிள் 2A 436 பெயில் பெட்டிஷன் போடணும், ஷெட்யூல் 1 காலம் 5 இருக்கு. இது பிணையில் விடக்கூடிய குற்றமா, பிணையில் விட முடியா குற்றம் என்றால் பிணையில் விடக்கூடிய குற்றம் தான். ஓகே, நான் காமண்டபிள் நெய்தர் 320 நார் 320 சப்ஷன் 2, இந்த இரண்டு 320 சப்ஷன் 1 என்ன சொல்லுது, இரண்டு பேருமே டிஃபெக்டர் கம்ப்ளைண்ட் அலிஜ் ரெக்வஸ்ட் சமாதானம் செய்து கொள்ளலாம். 320 சப்ஷன் 2 என்ன சொல்லுது, நீதிமன்றத்தில் அனுமதியுடன் சமாதானம் செய்து கொள்ளலாம் சொல்லுதுல, இந்த ரெண்டுமே முடியாது. ஏனென்றால் இது சமாதானம் செய்து கொள்ள முடியாத குற்றம். சரி, டிராவல் பை மேஸ்டேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷெட்யூல் 1 காலம் 6 இருக்கும். இந்த வழக்கு எந்த நீதிமன்றத்தால் வழக்கு விசாரணை நடைபெறும் என்று சொன்னால், முதல் வகுப்பு நடுவர் நீதிமன்றத்தால் என்று சொல்கிறது. எனவே இத்துடன் இந்த அத்தியாயம் 9A ஈதாசா பிரிவு முடிவடைகிறது. அடுத்த ஒரு புதிய ஒரு அத்தியாயத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.